சினிமாவுடன் வியுவர்ஸுக்கு வணக்கம் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற முதல் ரிவ்யூ இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படிங்கிற வெப்சீரிஸ் தமிழ்ல வெளியாக இருக்கிற இந்த வெப்சீரிஸ் கடந்த வெள்ளிக்கிழமை அமேசான் வீடியோவில் வெளியாக இருந்துச்சு மொத்தம் பத்து எபிசோடுகள் டைரக்டர் நந்தினி ஜெயச வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு ஹாரர் கிரைம் கலந்த ஒரு வெப்சீரிஸ் அப்படிங்கிறதும் நம்ம ட்ரைலர் பார்த்தோன்னே புரிஞ்சது ஸோ ஹாரர் கிரைம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும் அண்ட் ஒரு நம்ம எங்கேஜிங்காக போர் அடிக்காமல் வச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மினிமம் கேரண்டி ஒரு நம்பிக்கையும் அந்த அந்த ஜானர் மேலே இருக்கு இல்லையா ஸோ அந்த ஜானருக்காண்டான எக்ஸ்பெக்டேஷனை இந்த சீரிஸ் வந்து பூர்த்தி செய்தா அண்ட் மொத்தம் பத்து எபிசோட் அப்படிங்கிறதுனால கிட்ட கிட்டத்தட்ட ஒம்பது மணி நேரம் கண்டுது ஸோ ஒன்பது மணி நேரம் அப்படிங்கிறது யாருக்குமே ஒரு பெரிய ஹெவியான ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் தெரியும் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த சீரீஸ் வந்து ஒர்த்தா இல்லையா எல்லாமே இந்த ரிவியூவில் பார்க்கலாம் வாங்க ரிவியூக்குள்ள போலாம் சீரீஸோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா ஒண்ணு இருக்கு அது பக்கத்தில் ஒரு மலை கிராமம் அந்த மலை கிராமத்துக்கு பேரு தேன்காடு அப்படின்னு இருக்குது அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா காட்டுக்குள்ள வனறட்சி அப்படிங்கிற ஒரு க்ரீச்சர் உலாவர் தான் அவங்க வந்து நம்புறாங்க அதுக்கேற்ற மாதிரி தொடர் கொலைகள் வந்து அரங்கேறது எல்லாருமே வளரச்சி அவங்கள கொண்டுருச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாகவே இருக்காங்க தொடர்கொலைகள் நடக்குது அதில் ஒரு பெக்குலரான விஷயம் என்ன அப்படின்னா இறந்து போகிற உடல்கள் எல்லாத்துலேயுமே சிலந்தி வளம் மாதிரி ஒரு வலை வந்து அப்படியே பின்னிருக்கு ஒரு கக்கூன் மாதிரி ஸோ எல்லா விக்டிம்ஸ்லேயும் அந்த மாதிரியான ஒரு கக்குன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இதுவே ஒரு கில்லர் சைன் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை வந்து சந்தேகப்படுது இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் ரிஷி வந்து சென்னையிலேருந்து இங்கே மாற்றலாகி இந்த தேன்காடு கிராமத்துக்கு வராரு அவருக்கு உதவியாக ஐஎன்ஆர் சித்ரா அப்படிங்கிற ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க இந்த மூன்று காவல்துறை அதிகாரிகள் அண்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த வனராட்சி அப்படிங்கிற இந்த மர்மம் முடிச்சு அவுத்தாங்களா இல்லையா உண்மையாவே வனராட்சி அப்படிங்கிற அந்த கிரேச்சர் ஒரு பேய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இல்லை யாராவது அந்த மாதிரி நடிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் இவங்க அன்கவர் பண்றாங்க ஸோ கடைசியில யார் கொலையாளி அந்த கொலை கொலைகளுக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கறதுதான் இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி சீரிஸ்ல யாரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம் இன்ஸ்பெக்டர் ரிஷியா வர நவீன் சந்திரா ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு ஒரு ஒரு கண்ணில் மட்டும் பார்வை இழந்தவரா அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே அந்த பாடி லாங்குவேஜ் உள்ளிட்ட பல விஷயங்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருக்குது அதுவும் இந்த மாதிரியான ஊர் மக்களில் இப்படி ஒரு நம்பிக்கை நிலவுது கூட இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இதை வந்து நம்புகிறாங்க வளர்ச்சி தான் உண்மை அது வந்து ஒரு எல்லோரையும் அடித்து கொள்ளுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்காங்க பட் இவர் மட்டும் ரொம்ப ஸ்டப்பான ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் ஒரு பகுத்தறிவோட அந்த கேஸை வந்து அணுகிறாரு அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் அந்த கேரக்டருக்கு சொல்லப்பட்ட பேக் ஸ்டோரியுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இது ரெண்டையுமே புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தெளிவான ஒரு நடிப்பை அவர் கொடுத்துருக்காரு அதாவது ஒரு ரொமான்ஸ் அப்படிங்கிற விஷயத்து கூட ரொம்ப இறுக்கமாக வெளிப்படுத்துகிற ஒரு கேரக்டராக அவரோட இது வந்து எழுதப்பட்டிருக்கு அதை சிறப்பாக புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இன்ஸ்பெக்டர் ரிஷிக்கு உதவியா வர இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸா கண்ணாரவியும் மாலினி ஜீவரத்னமும் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்குமே தனித்தனி சப்ளாட் இருக்கு அவங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அவங்களுக்கும் ஒரு லைஃப் ஸ்டகிள் இருக்குன்னு ரொம்ப தெளிவாகவே எழுதப்பட்டிருக்கு இந்த கேரக்டர்ஸுமே அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே சிறப்பா நடிச்சிருக்காங்க அயனாரா வர கண்ணாரவி ஒரு கன்சர்வேட்டிவ் இருந்து வந்தவர் அவருக்கு ஒரு சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா அண்ட் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளில் கொஞ்சம் நம்பர் ஆளாக ஒரு அவரோட கேரக்டர் வந்து எழுதப்பட்டிருக்கு அத டெபிட் பண்ண விதத்தை நிறைய நல்லா புரிஞ்சுகிட்டு ஒரு சிறப்பான நடிப்பை அவர் கொடுத்துருக்காரு மாலினி ஜீவரத்னம் ஒரு தன்பால் ஈர்ப்பாளராக இந்த கதையில் வந்து வராங்க அவங்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் அவங்களோட சப்ளாட் பொலிட்டிக்கலி கரெக்டாக எழுதப்பட்ட விதமும் ரொம்பவே ஈர்க்கும்படியாக இருக்குது அதுக்கு அவங்களும் ஒரு சிறப்பான பர்ஃபாமன்ஸாக கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் ஒரு ஃபைண்ட் ஆஃப் த இயராக அவங்களோட ஆக்டிங்கை கூட நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க இந்த மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி ரோடு காஸ்ட் பண்ணாமல் ஒரு சீரோ டைப் பண்ணாமல் ஒரு விதவிதமான ஆக்டிங் சாய்ஸஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல பெட்டர் ஆக்டராக வருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸஸில் ஹெட்டாக வர ஸ்ரீகிருஷ்ணதையால் ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு கிட்டத்தட்ட முதல் அதாவது ஒரு கடைசி எபிசோடு வரைக்குமே அவர் தான் கதையோட செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு அவருமே சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு அவருக்கு உதவியாக வர குமாரவேல் அண்ட் அவங்களோட ஒரு சபார்டினேட்டாக வர சுனைனா எல்லாருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க சுனைனா தான் கிட்டத்தட்ட கதையின் நாயகி அதாவது ஹீரோவுக்கு ஜோடி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அவங்களோட கேரக்டர் மற்ற சப்போர்ட்டிங் விட கொஞ்சம் கம்மியான ஒரு ஸ்கோப்பில் தான் எழுதப்பட்டிருக்கு பட் அவங்களோட நடிப்பில் குறையதும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம் இவங்கள தவிர சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வர கீதா கைலாசம் வேளா ராமமூர்த்தி அப்புறம் வந்து செம்மல்ல அண்ணம் உள்ளிட்டவங்க சிறப்பான ஒரு பர்ஃபாமன்ஸே கொடுத்துருக்காங்க செம்மல்ல ரண்ணம் அந்த டான்ஸ் ட்ரூப் அந்த ட்ராமா போடுற விஷயங்கள்லாம் அவங்க நடித்த விதம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அண்டு வேளா ராமமூர்த்தி டிப்பிக்கலாக என்ன ரோல் பண்ணுவாரோ அதை தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சி சீரீஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம் ஒரு மலை கிராமம் அங்க இருக்கிற பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அங்கே உழவுகிற வனரட்சி அப்படிங்கிற அந்த கிரியேச்சர் அந்த கிரியேச்சருக்கு உருவம் கொடுக்க மான் கம்பு உள்ளிட்ட பல விஷயங்களை பயன்படுத்துனது கொலைக்கு அந்த சிலந்தி வழியை பின்னப்பட்ட ஒரு கக்குன் மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினது இப்படி நிறைய எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆரம்பத்திலயே நம்மள இம்ப்ரஸ் பண்ணிடுறாங்க டைரக்டர் நந்தினி ஜெயஸ் அதுவும் மொத்த சீரீஸுமே இந்த பத்து எபிசோடுமே ஒரு நைன்டிஸ் மர்மத்தொடர்கள் பார்க்குற வைப்பு தான் இருக்கு மர்ம தேசம் உள்ளிட்ட பல தொடர்களை பார்த்து சந்தோஷமான நைட்டி ஸ்கிட்ஸ் நிச்சயமா இந்த சீரிஸ்குள்ளையும் அவங்கள வந்து ரிலேட் பண்ணி உடனே கதைக்குள்ள போயிடுவாங்க அந்தளவு ஒரு எங்கேஜிங்காக தான் இந்த சீரிஸ் வந்து எழுதப்பட்டிருக்கு அதுவும் பத்து எபிசோடு அப்படிங்கிறது ஒரு மலைக்க வைக்கிற ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட இந்த மலை கிராமத்தில் நம்ம அந்த பயணிக்கிற இந்த பத்து எபிசோடுமே ரொம்ப சிறப்பாகவே எழுதப்பட்டிருக்கு எங்கேஜிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது எங்கேயுமே லேக் ஆகாம எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பாசிட்டிவான விஷயம் குறிப்பா இந்த த்ரில்லர் ஃபேக்டர் அதாவது யார் கொலை பண்றாங்க ஏன் கொலை பண்றாங்க உண்மையாவே பேய் இருக்கா இல்லையா இந்த மாதிரி டிபேட் சீரிஸ் ஃபுல்லாவே இருந்துட்டே இருக்கு கடைசி எபிசோட் வரைக்குமே இந்த டிபேட்டை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஸ்க்ரீன் பிளேல இன்ஃபேக்ட் நைன்த் எபிசோட் வரைக்குமே நமக்குமே ஆசோலேஷன் இருக்கு ஒருவேளை உண்மையாகவே பேய் இருக்குமா இல்லை வேற ஏதாவது பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த திங்கிங் நம்ம நமக்குமே கொண்டு வந்துட்டே இருக்காங்க அதுவும் இடையில இடையில ரெட் ஹேரிங் மாதிரி நிறைய கேரக்டர் சஸ்பெக்ட் பண்ணவும் வைக்கிறாங்க இவங்க தான் அந்த கொலையாளியோ இருக்குமோ இவங்க தான் இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் வந்து இவங்க தான் கொலையாளி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தீர்க்கமாகவே செட் ஆயிரும் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது பட் உடனே அங்கே அதை டெவலப் பண்ணி அடுத்தடுத்த இதுக்கு போகாமல் அந்த கேரக்டர் அப்படியே சட்டிலாக ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு திரும்ப வேற ஒரு ட்ராக்ல கதையை கொண்டு போயிருக்காங்க அந்த வகையில் பிரில்லியண்டாக எழுதப்பட்ட ஒரு வெப்சிரீஸ் அப்படி இது இது அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா கதையில் உலாவிற அந்த நாயகன் நாயகி வில்லன் வில் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கேரக்டர்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பில்லராக இருப்பாங்க அவங்க அப்படிங்கிறது உணர்ந்துட்டு அவங்களுக்கும் ஒரு நல்ல பேக் ஸ்டோரி அவங்களோட ஜேர்னி டெபிக் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள ஸ்கிரிப்டில் ரைட்டிங்கில் ஆட் பண்ணும்போதே அது ஒரு முழுமையான ப்ராடக்டாக மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன் முழுமையான ஒரு எழுத்தா எழுத்து வடிவமாகவும் அது வந்து மாறிடும் அது இந்த சீரிஸில் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஒவ்வொரு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு ஒரு ஜேர்னி இருக்குது அவங்க ஒரு ரெவலேஷன் மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் அவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிறப்பாகவே எழுதியிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்டோரியில் இம்பார்ட்டன்ஸும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அந்த அந்தளவில் எழுத்தா இந்த சீரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாகவே இருக்குது குறிப்பாக நாயகனுக்கு எழுதப்பட்ட அந்த ஸ்டரி ரொம்ப கன்வின்சிங்காகவே இருக்குது அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ராமா இருக்குது அந்த ட்ராமானால் அவங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு அலுசினேஷன் இருக்கு அந்த ஹலுசினேஷன் இந்த கேஸ்ல அவர் முழுமையா ஈடுபட விடாம தடுக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவே எழுதப்பட்டிருக்கு இந்த மாதிரியான பேக் ஸ்டோரி நிறைய தொடர்கள் நிறைய படங்களை நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் அப்படின்னாலுமே இந்த சீரிஸ்ல அதை உள்ள கொண்டு வந்த விதம் ரொம்ப ரிலேட்டபுளா இருக்கு அப்படிங்கிறதும் நிச்சயமா கவனிக்க வேண்டியது அதுவும் குறிப்பா அவரோட ஹாலுசினேஷன் சீன்ஸ் எல்லாமே டெபிக் பண்ண விதம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்படிங்கிற விஷயம் அவரோட ஆலுசினேஷன்ல ரொம்ப சிறப்பாகவே கையாளப்பட்டிருக்கு அவர் பார்க்குற அந்த உருவம் உள்ளிட்ட பல விஷயங்களை பார்க்கும்போது நமக்குமே ஒரு செகண்ட் ஸ்கேர் வரதான் செய்யுது அந்தளவு அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸை சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இதுக்கு முக்கிய பங்காற்றிய டெக்னிக்கல் டீமில் மியூசிக் டைரக்டர் அஸ்வத் அண்ட் ஒளிப்பதிவாளர் பார்கவ் சீதர் ரெண்டு பேரோட பங்களிப்புமே பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஒளிப்பதிவு பற்றி இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த காடுகளுக்குள்ள பயணம் பண்ணுற அந்த காட்சிகள் ரொம்ப சிறப்பாகவே எடுக்கப்பட்டிருக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு அன் அடல்ட்ரேட்டடாக காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கேவிஸ் உள்ளிட்ட பல செட்டிங்கில் கதை நகர காட்சிகளுமே எடுக்கப்பட்டிருக்கு அதுவுமே சிறப்பாக டெக்னிக்கல் வைஸ் சிறப்பாகவே எடுக்கப்பட்டிருக்கு ஒரு சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நெகட்டிவ்வில் பார்ப்போம் பட் ஓவராலாக சினிமோடகிராஃபி அண்ட் டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த பாசிட்டிவ் நிச்சயமாக இது பொலிட்டிகலி சரியான கண்டெண்ட் உள்ள ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரியான பாஸ்ட் லைஃப் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் அங்க இருக்கிற அந்த பழங்குடி மக்கள் அதாவது காட்டில் இருக்கிற மக்கள் அவங்களுக்கு உண்டான உரிமைகள் என்ன அண்ட் கார்பரேட் மைனிங் உள்ளிட்ட பல ப்ராஜெக்ட் வரதுனால அவங்களுக்கு என்னென்ன தீங்குகள் வருது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சரியான பார்வையில இருந்து பாதிக்கப்பட்டவங்களோட சைடில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் அண்ட் தன்பாள் இருப்பாளர்களை காட்சிப்படுத்தின விதமும் ரொம்ப முதிர்ச்சியாகவே இருந்துச்சு அந் இந்த கதைக்கு அந்த எபிசோட் அந்த சோழலின் வந்து கொஞ்சம் அன்னியப்பட்டிருந்தாலும் அதாவது ஆர்ஆர் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த சோழிலன் கொஞ்சம் அணியப்பட்டு இருந்தாலுமே பட் சரியாகவே எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அந்த கேரக்டர்ஸை டெபிட் பண்ண விதம் நிச்சயமாக மற்ற கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல படிப்பினை அப்படின்னு கூட சொல்லலாம் இன்ஸ்பெக்டர் சி சீரிஸில் எதெல்லாம் பெட்டராக இருந்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே வர ஜம்ஸ்கார் இதெல்லாம் பாராட்டி பேசினாலே அதில் ஒரு ஷார்ட் கம்மி இருக்குன்னு சொல்லியிருந்தனியா அது என்ன அப்படின்னா வனரசி அப்படிங்கிற அந்த மெயினான கேரக்டர் அந்த ஹாரர் கிளப்ப வேண்டிய அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக காட்சிப்படுத்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கு முக்கியமாக ட்ராபேக்காக இருக்கிறது மேக்கப் உள்ளிட்ட அந்த ப்ராஸ்தட்டிக் விஷயங்கள் தான் அதுவும் அந்த குறிப்பாக அந்த பிணங்கள்லாம் இறந்து அந்த சிறந்தி வலை பின்னப்பட்டு இருக்கிறதுல அந்த முகம் வந்து ரொம்ப ப்ராஸ்தட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக துருத்திட்டே தெரிஞ்சுது அந்த வனரட்சியை காட்சிப்படுத்தின இடங்கள் அதுவும் அந்த ஒரு ஒரு பெரிய மலை ஒரு மலை இருக்கு அந்த மலையில ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தோட பொந்துல இருந்து வனரசி வெளியே வர மாதிரியான காட்சிகள் எல்லாமே செட் போடப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாவே தெரியுது இன்னும் ப்ரொடக்ஷன் காலத்தில அந்த காட்சிகளை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா அந்த தேன்காடு அப்படிங்கிற அந்த மலை கிராமம் காசிப்படுத்தின விதம் எல்லாமே சிறப்பாக இருக்கும்போது கதையோட ஆன்மாவான அந்த வளர்ச்சி வர காட்சிகள் இன்னுமே பெட்டராக எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற குறை மட்டும் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கு அண்ட் ஹாலுசினேஷன் அந்த ஜம்ஸ்காரை சிறப்பாக காட்சிப்படுத்துனவங்க வனறட்சி அப்படிங்கிற விஷயத்தை இன்னுமே பயன்படுத்துகிற மாதிரி காட்சிப்படுத்திக்கலாமே அப்படின்னு ஃபீல் ஆச்சு சவுண்டு நிறைய இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு சவுண்ட் எடிட்டிங் அந்த சவுண்டுக்குண்டான ஒளிப்பதிவு சிறப்பாகவே இருக்கு பட் அது விஷுவலாக எங்கேயுமே கன்வெர்ட் ஆலை விஷுவலாக நமக்கு அந்த ஜம்ப் ஸ்கேர் வந்து வளர்ச்சி வர சீன்ஸில் வரலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் அடுத்ததாக இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா பத்து எபிசோடில் கதை வந்து நகருது பத்து எபிசோடுமே நம்ம இன்ட்ரஸ்ட் ஹோல்ட் பண்ணி தான் போகுது அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை பட் என்னன்னா நிறைய கேரக்டர்ஸ் தேவையில்லாமல் வெயிட்டேஜாக ஆட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு அதாவது அந்த கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் தான் அவங்களுக்கு உண்டான கதைகள் எல்லாமே சுவாரஸ்யம் தான் பட் மெயின் கதைக்கு இந்த மெயினான கான்ஃப்ளிக்ட்டுக்கு அந்த கதை எந்தளவு உதவில்லை அதாவது அந்த கதையை அந்த கதையை வெளியே எடுத்துவிட்டால் கூட அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டால் கூட மெயின் ஸ்டோரிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அந்த மெயின் ஸ்டோரினால் வர இம்பாக்ட்டுமே எந்தளவும் பாதிக்கப்பட்டிருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பத்து எபிசோடு நீட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய கேரக்டஸும் அவங்களோட பேக் ஸ்டோரிஸும் சேர்க்கப்பட்டுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே மனசில் இருக்கு இன்ஸ்பெக்டர் ரிஷியோட ஓவரால் வேர்டிக் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் இந்த மேக்கிங்கில் இருக்கிற சின்ன சின்ன ஷார்ட் கமிங்ஸை பேக்கப் பண்ணுற மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ரைட்டிங்கில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட் இருக்குது வந்து வந்திருக்கு நிச்சயமாக அந்த பத்து எபிசோட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயமாக தோணும் ஒம்பது மணி நேரம் பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசோலேஷனுமே இருக்கும் பட் அதுக்கான ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக தான் இன்ஸ்பெக்டர் ரிஷி வந்து வந்திருக்கு அமேசான் பிரைமோட முந்தைய ப்ராடக்ட்ஸ் ஆனால் சுழல் உள்ளிட்ட பல வெப்சீரிஸ்க்கு ஈக்குவலான ஒரு கேட்டரில் தான் இதை வந்து நான் ரேட் பண்ணுவேன் அண்ட் மேக்கிங்கில் இருக்கிற அந்த சின்ன சின்ன குறைகளை மறந்துட்டால் எங்கேஜிங் ஃபேக்டர் அண்ட் இந்த அமானுஷ்யத்தில் இந்த ஹாரரில் இந்த மாதிரி ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷனை கலந்த விதம் உள்ளிட்ட பல விஷயங்களுக்காக நிச்சயமாக இதை ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய சீரீஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம் டைம் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த சீரிஸை பார்க்கலாம் ஆல்ரெடி நீங்கள் இந்த சீரீஸை பார்த்துருந்திங்கன்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்